ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்லன் ஜோசப் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்னா, தாமஸ் ஆல்வா எடிசன், அதாவது ரொம்பவே ஃபேமஸான ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார் இல்லையா, அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி நம்ம ஒரே லைனில் சொல்லணும்னா, ஏறத்தாழ 1000 கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தமான ஒரு மனிதர். ஆமாங்க, உண்மைதான். அவர் இவ்வளோ பெரிய சாதனையாளர் ஆகணும்னா அதுக்கு ஒரு சின்ன இன்சிடெண்ட் தான் காரணம். ஸோ அந்த இன்சிடெண்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் இளமையாக இருக்கிறப்ப ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் வந்துட்டுருக்கிறப்ப அவரோட டீச்சர் வந்து ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க. கொடுத்து அவரோட அம்மாவுக்கு தான் நீ தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரும் வந்து அவங்க அம்மாட்ட தராங்க. தந்துட்டு அவர் அவங்க அம்மா கிட்ட இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத படித்து சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவருடைய அம்மா படிச்சுட்டு கொஞ்சம் அழுகிறாங்க. அழுதுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஸ்கூலில் உங்கள் பையன் மாதிரி புத்திசாலியானவங்களுக்கு படிக்க வைக்க முடியல, டீச்சர்ஸ் போதிய அளவில் இல்லை, உங்கள் பையன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்கிறதுனால நீங்களே டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நாட்கள் கழியுது, பெஸ்ட்டு சயின்டிஸ்ட் ஆயிடுறாரு தாமஸ் ஆல்வா எடிசன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னு படிக்க வராரு. படித்தோன்ன அவருக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதில் உண்மையிலேயே என்ன எழுதியிருந்ததுன்னா, உங்கள் பையன் ரொம்பவே ஒரு படிக்க முடியாதவனாக இருக்கான், மென்டலி அஃபெக்டடாக இருக்கான், அவனால் எங்கள் ஸ்கூல்லால் டீச் பண்ண முடியல, அதனால் நீங்களே அவனை வச்சுக்கோங்க, நீங்களே அவனுக்கு டீச் பண்ணுங்கள் அப்படின்னு தான் எழுதியிருந்துச்சு. அந்த ஒரு சின்ன இன்ஸ்பைரிங் தாட்னால் அவர் இவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக வளர்ந்துருக்காரு. ஸோ இப்படி நம்ம வாழ்க்கையிலும் ஒரு சின்ன இன்ஸ்பைரிங் தாட் இருந்தால் போதும், நம்ம வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட இங்கிலீஷ் வெர்ஷன் பார்த்துட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் மறக்காமல் செக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல ஆசமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் எங்கள் சேனலோட இணைஞ்சிருங்க.